மக்கள் முன் பாயும் புலி போலவும் பிரதமருக்கு முன் பாசமுள்ள பூனை போலவும் நாடகமாடி வசமாக சிக்கி இருக்கிறார் வாரிசு அமைச்சர் உதயநிதி. உடன்பிறப்புகளிடம் கைதட்டு வாங்குவதற்காக தமிழில் திராவிட மாடல் அரசை பெருமையாக பேசியவர் பிரதமருக்கு புரியும் வகையில் ஆங்கிலத்தில் பேசிய போது திராவிட மாடல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. வடிவேலு பட காமெடி போல வாரிசு அமைச்சர் காற்றில் கம்பு சுத்திய கதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே, என் கடவுள, நாலு நாள்ல பணம் வந்துடும். இந்த காமெடியில வர மாதிரி பிரதமர் முன்னாடி அண்ணன் உதயநிதி பேசின பேச்சை கேட்டு உடன்பிறப்புகள் சில்லறைய சிதற விட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாத்தி மாத்தி பேசி பிரதமருக்கும் வலிக்காம உடன்பிறப்புகளுக்கும் வலிக்காம ரொம்ப அழகா உருட்டியிருக்காரு. கேலோ இந்தியா போட்டி தொடக்க விழாவுல அண்ணன் உதயநிதி வரவேற்புரை ஆத்துனாரு. அண்ணன் ஆத்துன ஆத்து பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு வச்ச கேமரா ஃப்ரேம் பத்தி பேசியே ஆகணும். அந்த ஃப்ரேம்ல அண்ணனுக்கு உறுதுணையா பிரதமரே நிக்கிற மாதிரி காட்டுனாங்க பாருங்க. அங்க நிக்குது நம்ம நாடக கும்பல். அது சரி, நாடக கும்பல்ல இருக்கிற எல்லோரும் அசைச்சிக்க முடியாத ஆர்டிஸ்டுகளாச்சே, கிடைக்கிற வாய்ப்பை விட்டுடுவாங்களா? அதான் பிரதமர் ஈவெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணன் பேசும்போது மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தமிழ்ல ஒருக்காவும் இங்கிலீஷ்ல ஒருக்காவும் பேசினாரு. ஏன்னா பாக்குற தமிழ் மக்களுக்கும் புரியணும், மேடையில இருக்கிற பிரதமருக்கும் புரியணும். அதனால அண்ணனே இரண்டு தடவை பேசினாரு. ஆனா என்ன காரணம்னு தெரியல, தமிழ்ல சொன்ன எல்லாத்தையும் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லாம விட்டுட்டாரு. நம்ம பொம்மை முதல்வர் தலைமையில நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியில எல்லா துறைகள்லயும் முன்னேறிவிட்டு இருக்கோம்னு சொன்னவரு அதை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லாம விட்டுட்டாரு. அப்புறம் கல்வி சுகாதாரம்னாலே தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம்னு பேசினவரு அதையும் இங்கிலீஷ்ல சொல்லாம விட்டுட்டாரு. திராவிட மாடல் அரசில் அனைத்து துறைகளும் இந்திய ஒன்றியத்திற்கு வழிகாட்டுகின்ற வகையில் செயல்பட்டு வருகின்றோம். அதே போல நம்முடைய விளையாட்டுத் துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது. இந்தியாவில் கல்வி மருத்துவம் என்றாலே தமிழ்நாட்டை தான் முதன்மை மாநிலமாக சொல்வார்கள். இன்றைக்கு விளையாட்டுத் துறை என்றாலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிக முக்கிய மாநிலம் என்ற வகையில் உயர்ந்திருக்கின்றது. ஏன்ன, இவ்வளவு தைரியமா பேசினவரு அதையும் இங்கிலீஷ்ல சொல்லி மாஸ்க் காமிச்சிருக்கலாம்ல, ஏன் சொல்லாம விட்டுட்டீங்க? அடுத்து பேச வர பிரதமர் பதிலடி கொடுத்துருவார்னு பயமா, இல்ல பிரதமர் திராவிட மாடல்னு பேசுனா மனசு சங்கடப்படுவார்னு சொல்லாம விட்டுட்டீங்களா? இல்ல இதையெல்லாம் யார் கவனிக்க போறா? பிரதமர் முன்னாடியே இப்படி அடிச்சு விட்டுடுவோம்னு அடிச்சு விட்டுட்டீங்களா? ஏன்னா விளம்பர ஆட்சியில கல்வியும் மருத்துவமும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஜனங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தும் அண்ணன் இப்படி பேசிருக்கீங்களே, அதான் கேக்குறோம். ஆனா ஒண்ணுனே, முதுகுக்கு பின்னாடி புலி வேஷமும் முகத்துக்கு முன்னாடி பூனை வேஷமும் போட உங்களால தான் முடியும். பிரதமர் முன்னாடி ஒரு பேச்சு பேசுறீங்க, அவர் போன பிறகு மக்கள் முன்னாடி ஒரு பேச்சு பேசுறீங்க. எப்படியோ உங்க நாடகம் மக்கள் மத்தியில, குறிப்பா சிறுபான்மை சமூக மக்கள் மத்தியில நல்லாவே அம்பலமாகிட்டு இருக்கு. அட, நாங்க சொல்லலனா ஜனங்க சொல்லுதாங்க.